அடிவாடி என் கருத்த புள்ள ரெண்டு நாளாக உறக்கவல்ல அடியள்ளி பல கள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. ஒரு நாள் வந்து சொல்லி கொடுத்துருப்போங்கன்னு தான் சொன்னாங்க. அப்போதான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி. இப்போ நாங்கள் செட்டில் இருக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் அதிகமாகவே ஒன்றா எங்களுக்கு தான் சீன் அதிகமாக வரும். இப்போ அந்த பஃபுன் ட்ரெஸ்ஸு மாட்டிகிட்டு அந்த மேக்கப்லாம் பண்ணிவிட்டு ஜிக்கு ஜிக்குன்னு அவர் வரும்போது அவரை பார்க்குற விதமே வேற மாதிரி இருந்துச்சு நமக்கு. ஆகா சார், அதே மாதிரி அவர் திரையை விலகிட்டு பிடிச்சி இப்படி வருவார், விருக்குன்னு வருவார். வரும்போதெல்லாம் அதை பிடிச்சிட்டார், அந்த ஒரிஜினாலிட்டியை பிடிச்சிட்டார். இப்போ என்னென்னா திருவிழா நடந்துகிட்ருக்கோம்ல, அந்த ஊரிலே போயிட்டு ஷூட் பண்ணுறோம். அப்போது உண்மையாக நாடகம் நடக்குதுப்பா இன்றைக்கி அப்படின்னு ஊர் கூட்டமே நிறையா வந்துச்சு. அத்தமாக ஒன்ன நினச்சி அழகு கவிதை ஒன்று படித்தேன், அத்தமாக ஒன்ன நினச்சி அழகு கவிதை ஒன்று படித்தேன், அத்தனையும் மறந்து போட்டேன் அடியே ஒன்றை பார்த்ததுமே, அத்தனையும் மறந்து போட்டேன் அடியே ஒன்றை பார்த்ததுமே. வணக்கம் சார். வணக்கம். ஆந்தக்குடி இளையராஜா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இந்த பஃபூன் திரைப்படம் மூலயமா ஒரு த்ரூ அவுட் ஒரு நடிகராக இதில் நீங்கள் அறிமுகமாக இருக்கீங்க. படம் செப்டம்பர் 23 ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் இந்த படத்துக்குள்ளே வந்த அனுபவங்களும் இந்த படத்தில் உங்களுடைய கதாபாத்திரமும் எப்படி இருக்குது, படத்தை பற்றி சொல்லுங்கள். உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது. இது நான் வந்து கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி சில படங்களில் நம்ம பாடின பாட்டுக்கு வேணால் தலையை காட்டியிருப்போம், ஆனால் இந்த படத்தில் முழுக்க வந்து இந்த படம் உள்ள ட்ராவல் ஆகிறோம். அதுவும் வைபவ் சார் மாதிரி ஒரு நம்ம பார்த்து ரசித்த ஒரு கலைஞரோட வேலை செய்கிறது, அவங்க நமக்கு ஃப்ரீயாக நம்ம நமக்கு டைம் ஒதுக்கி நமக்கு இடம் விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறதுலாம் பெரிய விஷயமா இருந்தது, பெரிய அனுபவம் அந்த பஃபூன் படம். ஏற்கனவே நீங்கள் ஒரு நாடக நடிகர், பஃபூன் அப்படிங்கிற ஒரு தலைப்போட உங்களுக்கு உங்களை வந்து ஒரு அணுகிறாங்க, இந்த படம் நீங்கள் நடிக்கணும்னு, எப்படி இருந்தது அந்த ஃபீல்? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் திரைக்கு அறிமுகமாகிறதுக்கு முன்னாடி ஒரு உங்களுடைய உழைப்பாக அதில் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு கலைநயத்தோடு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, அது ஒரு படம் ஆக்குறாங்க, நம்மளோட தொழிலை ஒரு முதன்மை கதாபாத்திரமாக வச்சு ஆக்குறாங்கன்னு அப்படி ஒரு கேள்விப்பட்டு உங்கள்கிட்ட வந்ததும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதான் இது வந்து நம்ம டைரக்டர் அசோக் சார் வந்து எனக்கு கொஞ்சம் முன்னாடியே பழக்கம். சார் வந்து எங்ககிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பஃபூன் கேரக்டர் ஒன்று இருக்குது, நாரதர் கேரக்டர் ஒன்று இருக்குது, கொஞ்சம் எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஆரம்பத்தில் வந்து நாடக மேடைகளில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் வந்து கச்சேரி மேடைகளை ஃபுல் அண்ட் ஃபுல் அதிலே தான் இருந்தேன். அப்போ நாடகத்தில் நடிக்கும்போது அந்த வள்ளி திரும்ப நாடகத்தில் அந்த வள்ளிக்கு அப்பா கேரக்டர் தான், ஒரு சின்ன கேரக்டர் தான் அது. அது வந்து பாடுறதுக்கு வாய்ப்பு வேணுங்கிறதுக்காக நம்ம நடித்தது. அதன் மூலமாக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நான் பெரிய நாடக பிரியர். நான் முழுக்க முழுக்க இரவு நேரங்களில் எங்கே நாடகம் நடந்தாலும் போய் அங்கே உட்காந்துருவோம். அப்படி பார்த்து அனுபவித்த சில விஷயங்களை மட்டும்தான் நமக்கு அது அனுபவமாக இருந்தது. அப்போது அந்த அனுபவத்தை வச்சு சாருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், இந்த இது வேணும் அப்படின்னு சார் கேட்கும்போது, அசோக் சார் கேட்கும்போது, சரி சொல்லிக் கொடுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து சொல்லிக் கொடுத்துருப்போங்கன்னு தான் சொன்னாங்க. அதுக்காக தான் நான் ஆஃபீஸுக்கு வந்தேன். அப்போ தான் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பேசாமல் இளையராஜாவே அதை பண்ணலாமே அப்படின்னு கேட்டாங்க. ஓகே சார், பண்ணுறேன் சார் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். அப்படி வந்தது தான் அந்த இது. அது மட்டும் இல்லாமல் மேடைக்கும் திரைக்கும் உண்டான அனுபவம் என்னென்னா, இப்போ மேடை இருக்குது அப்படின்னா ஒரு 30-20 மேடை இருக்குதுன்னா அந்த மேடையை நாங்கள் ஆக்கிரமிச்சு பண்ணுவோம். அது எங்கள் கேமராவோட லுக்கு அந்த அதெல்லாம் தெரியாது, ஏன்னா எல்லா பக்கமும் ஆடியன்ஸ் இருப்பாங்க. எல்லா பக்கமும் நான் பறந்து விரிஞ்சு என்னோடய பார்வைகள் வந்து அகலமான விசாலமான பார்வையாக இருக்கும். எங்கே வேணாலும் நம்ம வந்து அந்த மேடையை வந்து ஆக்கிரமிச்சிக்கலாம். இது திரைங்கிற போது ஒரு குறிப்பிட்ட லெவலில் மட்டும்தான் நம்ம வந்து அதை பண்ண முடியும். அந்த அனுபவம் புதுசாக இருந்தது. மற்றபடி அந்த கூச்சமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. பல ஆயிரக்கணக்கான மக்களை வந்து மேடையில் வச்சு நம்ம சொல்கிற விஷயத்தை அவங்க ரசிக்கும்படியாக செய்கிற அந்த நேரத்தில் வந்து அதையும் இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய கஷ்டமான வேலையாக தெரியல. ஆனாலும் கூட நடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டேன். அசோக் வீரப்பன் அவர் தான் அந்த படத்துடைய இயக்குனர். அவரை பற்றி சொல்லுங்கள், எப்படி உங்கள்கிட்ட வேலையெல்லாம் வாங்கினார்? உண்மையாலுமே நீங்கள் ஒரு திரைக்கு பின்னாடி ஆல்ரெடி இருந்துட்டு வந்திருக்கீங்க, ஒரு கிராமத்து கலைஞராக இருந்துட்டு வந்திருக்கீங்க, நாடக கலைஞராக. அவர் எழுதினதும் அந்த படத்தில் கொண்டு வந்த விஷயங்கள் நீங்கள் ரியல் லைஃப்பில் பார்த்ததெல்லாம் இருந்ததா? அவருடைய மெனக்கடல் உண்மையாக இருந்ததா? இப்போ என்ன மாதிரியும் அவரும் வந்து ஒரு பெரிய நாடக பிரியர் தான். அந்த நாடகத்தை வந்து முழுக்க முழுக்க அவர் கிராமங்களில், அவரும் காரைக்குடி பக்கத்தில் புதுவையில் சொந்த கிராமம் அது, அவரும் அங்கே நிறைய நாடகங்களை பார்த்ததுனாலையும் அதில் நிறைய அவர் ஆய்வு பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் துவங்கும் போதும் அதோடய உண்மைத்தன்மை கெடாமல் இருக்கணுங்கிறதுக்காக சில நாடக கலைஞர்களோட பேசி அதோடய விஷயங்கள்லாம் அவர் கேதர் பண்ணித்தான் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு. மற்றபடி வந்து கூடுதலாக மிகையாக எதுவும் அவர் பண்ணலைங்கிறது அவர் ஷூட் பண்ணும்போதே தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நமக்கு. பஃபூன் திரைப்படத்தில் நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க.
வைபவ் அவர் இதுக்குள்ளே புதுசு, நான் வந்து வீடியோ மட்டும்தான் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு இந்த படம் எப்படி இருந்தது, அவர் கூட நீங்கள் த்ரூ அவுட்டாக நடிக்கிறப்ப நீங்கள் என்னென்னலாம் அவர் மெனக்கெட்டு நடித்தார், அவர் கூட நடித்த அனுபவம் என்ன? அதான் நான் தான் சொல்லிக் கொடுக்க வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் அவர் ஃப்ரீயாகவே என்கிட்ட சில விஷயங்களை கேட்டுக்குவார். அந்த மொழி நடை என்ன அப்படிங்கிறது, அப்புறம் உடல் மொழி என்னங்கிறது, அதே மாதிரி அந்த மேக்கப் சென்ஸாக இருக்கட்டும், அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் ஒரு ஈஸியாக கேட்டுக்கிட்டார். இது மிக பெரிய நடிகர்கள்லாம் வந்து இதை கேட்பாங்களா என்ன தெரியல எனக்கு. எனக்கு என் கூட ரொம்ப மிங்கிள் ஆகிட்டார். இப்போ நாங்கள் செட்டில் இருக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் அதிகமாகவே ஒன்றா, எங்களுக்கு தான் சீன் அதிகமாக வரும். அப்படி இருக்கும்போது அவர் எங்ககிட்ட நான் அந்த விஷயத்த நாடகத்தை பற்றியே அதிகமாக பேசுவார். நானும் சில விஷயங்களை நம்ம பார்த்த பழகின விஷயங்கள், அப்புறம் யூடியூப்லேயும் சில விஷயங்களை பார்த்து அவர் நான் காட்டுவேன். இங்கே பாருங்கள் பஃபுன் வந்து இந்த மாதிரி அவரோட உடல் மொழி இப்படி இருக்கும். அவர் பாடும்போது கூட ஒரு நல்ல பாட்டை கூட வேறு மாதிரி வேறு ஒரு ஸ்டைலில் பாடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த யூடியூப்லேயும் பார்த்து அவருக்கு நம்ம அதை சொல்லி கொடுத்தோம். ஏதாவது ஃபன்னாக போயிட்டு இருந்ததா ஏதாவது உங்களுக்குள்ள? அது ஃபன்னான்னா அது 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 அந்த படத்தோட விஷயங்களுக்குள்ளே மட்டும்தான் போகும், மற்றபடி வெளியில் நம்ம அதுவும் அது இல்லை. எப்படி எப்படி பண்ணார் உங்க, நீங்கள் நேரில் பார்க்குறீங்களா? அவர் பஃபூனா நீங்கள் ஆல்ரெடி அதான். இப்போ அவர் வந்து அவர் படங்களில் மேயாதமான இதெல்லாம் பார்த்துருக்கோம், இன்னொன்று மங்காத்தவரெலாம் பார்த்துருப்போம், டெரராக பண்ணியிருப்பாங்க ரொம்ப இதாக. அந்த மாதிரி இல்லாமல் இவரை இதுக்குள்ளே அடாப்ட் பண்ணதே வந்து அதை பார்க்குறதுக்கே ரொம்ப நமக்கே பெரிய வித்தியாசமாக இருந்தது. இப்போ அந்த பஃபூன் ட்ரெஸ்ஸு மாட்டிகிட்டு அந்த மேக்கப்லாம் பண்ணிவிட்டு ஜிகு ஜிகுன்னு அவர் வரும்போது அவரை பார்க்குற விதமே வேற மாதிரி இருந்துச்சு நமக்கு. ஆகா சார் செம்மையா அப்படி அந்த மாதிரி. அதே மாதிரி அவர் திரையை விளக்கிட்டு பிடிச்சி இப்படி வருவார், விருக்குன்னு வருவார். வரும்போதெல்லாம் அதை பிடிச்சிட்டார், அந்த அந்த ஒரிஜினாலிட்டியை அவர் பிடிச்சிட்டார். அந்த நாடக கலைஞர்களோட பஃபூன் எப்படி என்ட்ரி ஆவாங்களோ அதை பிடிச்சிட்டு அங்கே வந்து அப்படி தொட்டு கும்பிட்றது, வணக்கம் போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக பிடிச்சிட்டார். ஓகே, அது அது ரியாலிட்டியாக மக்கள் ஒரு இடத்துல இவர் கட்டே சொல்ல மாட்டார், உண்மையான மக்கள் உட்கார வச்சு ஸ்டேஜில் பண்ணோம் அப்படின்னா. ஆமாம், இப்போ நம்ம இப்போ என்னென்னா திருவிழா நடந்துக்கிட்டுருக்கோம்ல, அந்த ஊர்லேயே போயிட்டு ஷூட் பண்ணுறோம். அப்போது ஊர் மக்கள்லாம் வந்து உட்காந்துருக்குறாங்க, இவங்கெல்லாம் அதிகமாக நாடகத்தை பார்த்தவங்க, அவங்களை சும்மா ஈஸியாக ஏமாற்றிட்டு போக முடியாது ஷூட்டுக்காக. அதை வந்து அங்கே உள்ள நாடக கலைஞர் இசைக்கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு ஹார்மோனியம் மிருதங்கம் டோலக் இதெல்லாம் வச்சு வாசிக்கிறாங்க. அப்போது வாசிக்கும்போது அவங்க அந்த எதிர்பார்ப்போடய பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் உண்மையான கலைஞர்கள், இவங்க ஒரிஜினலாக வாசிக்கிறாங்க. அப்போ வரக்கூடிய பஃபுனும் அதே மாதிரி இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல, அப்படியே பார்க்குறாங்க. இவரும் இவருக்கும் நாங்கள் பாட்டெலாம் சொல்லி கொடுத்துட்டோம், இவரும் வந்து அதே மாதிரி பாட்டை பாடுறாரு, அவங்களும் ரசிக்கிறாங்க. இவர் நடிகர் அப்படிங்கிறத தாண்டி அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, முழு உண்மையாக நாடகம் நடக்குதுப்பா இன்றைக்கி அப்படின்னு ஊர் கூட்டமே நிறையா வந்துச்சு. பொதுவாக ஒரு கிராமத்து இந்த மாதிரி நாடகங்களில் அவன் மெயினாக பார்க்குறது பஃபூன் தான். அந்த நாடகத்தோட ஆரம்பத்தில் அந்த நாயகன் எப்படி இருக்காரோ அதுதான் கடைசி வரைக்கும் அந்த நாடகத்தை கொண்டு போகும். அப்படி அந்த ஆடியன்ஸ் ரசித்தாங்களா வைபவ் சாரை? இல்லை கண்டிப்பாக. அது என்னென்னா இப்போது அதாவது நாடகத்தோட கதைக்கரு ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த பஃபூன் கேரக்டர் தான் வந்து என்ன பண்ணணும்னா அந்த கதையை நகர்த்திக்கிட்டு அங்கங்கே போராடிக்காமல் கொண்டு போகும். இப்போது வந்து கதையில் மட்டுமே ட்ராவல் பண்ணுவாங்க மற்ற அந்த ராஜ நடிகர்கள்லாம். இந்த பஃபூன் தான் என்ன பண்ணுவார்னா கமர்ஷியலாக நடப்புகளை பற்றி பேசிகிட்டு போவார். அப்படி பேசிகிட்டு போகக்கூடிய ஒரு கேரக்டர் தான் பஃபூன். இதில் வந்து என்னென்னா இவர் நம்ம படத்துக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அதை மட்டும்தான் நம்ம இதில் பண்ணியிருக்கிறோம். முழுக்க முழுக்க நாடகத்தை ஃபுல்லாக நம்ம சொல்லியிருக்கோமான்னு கிடையாது. ஒரு நாடக கலைஞரோட வாழ்வியல் என்ன மாதிரி மாறிச்சுங்கிறது தானே, அதனால் வந்து அதுக்குள்ளே அதிகமாக நம்ம ட்ராவல் பண்ணலை. ஒரு நாடக கலைஞராக ஒரு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் நிறைய கிராமத்துக்கு போயிருப்பீங்க, வெறும் பேசிகிட்டே இருந்தால் நல்லா இருக்காது, எங்களுக்காக ரெண்டு பாடல் ஏதாவது. நிறைய பாட்டு நம்ம நாட்டுப்புற பாடல் நிறைய பாடியிருக்கோம். இதில் மக்களுக்கு தெரிஞ்ச சில பாடல்கள் இருக்குது. அத்தமாக ஒன்ன நச்சு அழகு கவிதை ஒன்று படித்தேன், அத்தமாக ஒன்ன நச்சு அழகு கவிதை ஒன்று படித்தேன், அத்தனையும் மறந்து புட்டேன் அடியே ஒன்ன பார்த்ததுமே, அத்தனையும் மறந்து புட்டேன் அடியே ஒன்ன பார்த்ததுமே, அடி அஞ்சுகமே ஒன்ன கொஞ்சனுமே, நாம் இல்ல சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்னும் வரவில்லை, அடிவாடி என் கருத்த புள்ள ரெண்டு நாளாக உறக்கமல்ல, அடியள்ளி பல கள்ளி நான் வந்த போற தள்ளி உன் பதில சொல்லிட்டு போடி, நான் பாட்டு எடுத்து பாடி வாரேன் தம்மா அங்கு பாட்டு, நீ இளையராச பாட்டை கேளு அதிருது வேட்டு, யாரு துணையும் இல்ல எனக்கு நிகரு யாரும் அல்ல, உடும்பு உடம்பு புள்ள என்ன ஜெயிக்க எவனும் இல்ல, மோதி பாரு அடி பாடு நீ போட்டா ஓட்டி போடு, எனக்கான ஒரு கூட்டம் அடமேலங்கொட்டி ஆட்டம் போடும் வாடி. ஸோ உங்களுக்கு சின்ன திரையில் மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ தொடர்ந்து நீங்கள் படங்களில் நடிக்க திட்டமிட்டுறீங்களா? என்ன மாதிரியான கதாபாத்திரங்கள் உங்களுடைய லைன் அப் என்ன அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறீங்க? இப்போது
மேடைகளில் நிறையா பாடியிருப்போம், நடிச்சிருப்போம், நகைச்சுவை பண்ணியிருப்போம், அதெல்லாம் ஒரு பக்கம். இருந்தாலும் கூட முத முதல்ல ஒரு முழு படத்துலையும் ஒரு நடிகை நம்மளை பெரிய எதிர்பார்ப்போடு என்னோடய ரசிகர்களாக இருக்கட்டும் நிறைய பேர் பார்ப்பாங்க. அதுக்கான ஒரு வேலையை, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் சரியாக செஞ்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான். என்னென்னா, நான் இதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கேன், என்னோடய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அந்த வேலையை, கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 23rd பார்த்துட்டு அவங்களும் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ராவணக்கோட்டம், விக்ரம் சுமாரன் சாரோட ராவணக்கோட்டத்தில் பண்ணியிருக்கேன். அப்புறம் காடப்புறா கலைக்குழுன்னு ஒரு படம், முனிஸ்காந்த் சார், காளிவன் அவங்க லீட் ரோலாக பண்ணுற ஒரு படம், அதுலேயும் நான் பண்ணியிருக்கேன். இன்னும் சில படங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த படம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமையுமா? அதாவது நாடக கலைஞரை தாண்டி திரையில் இந்த கதாபாத்திரத்தை நீண்ட நாள் பேசும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு? இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதை மக்கள் தான் சொல்லணும். ஓகே, மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது மேடைகளில் என்னோடய பாடல்களாக இருக்கட்டும், என்னோடய நகைச்சுவையாக இருக்கட்டும், எப்படி ரசித்து என்னை கொண்டாடினீங்களோ அதே மாதிரி இந்த படத்தில் முத முதல்லாம் வந்து முழு படத்தில் நடிச்சிருக்கிறேன். எந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் தான் உங்களுடைய கருத்துக்கள் மூலமாக சொல்லணும். எனக்கு உண்மையாகவே இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இதை கருதுகிறேன். இந்த படத்தை வந்து நீங்கள் கொண்டாடி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ரசிகருடைய உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு நான் அன்பாக நான் கேட்டுக்கிறேன். இப்போ இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த நேர்காணலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. 23rd பஃபூன் திரைப்படம் வெளியாக இருக்குது, கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி பெறும் அந்த படம். உங்களுக்கு ஒரு புதிய ஒரு கதாபாத்திரம், ஒரு நடிகராக உங்களை மாற்றும் அப்படின்னு நம்புகிறோம். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.